ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரக்டோஸ். அந்த ஃப்ரக்டோஸினுடைய இன்ட்ரொடக்ஷன், அதனுடைய ஸ்ட்ரக்சரல் எலுசிடேஷன்ஸ், அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். குளுக்கோஸினுடைய ஸ்ட்ரக்சரல் எலுசிடேஷன்ஸை தெளிவாக படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஃப்ரக்டோஸினுடைய ஸ்ட்ரக்சரல் எலுசிடேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இதை கொஞ்சம் வேகமாகவே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, ஃப்ரக்டோஸ் இஸ் அனதர் காமன்லி நோன் அஸ் மோனோசாக்கரைஸ் ஹேவிங் தி சேம் மாலிகுலர் ஃபார்முலா ஆஸ் குளுக்கோஸ். ஸோ இட் இஸ் லீவோ ரெட்டிட்டரி. அது வந்து டெக்ஸ்ட்ரோ, இது லீவோ. ஓகே, அதனால் இதை வந்து ஹீட்டோ எக்ஸோஸ்ன்னு சொல்லலாம். த ப்ரெசன்ஸ் அபண்டன்ட்லி இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ரூட் சுகர்னு சொல்லலாம். ஆனால் குளுக்கோஸு பிளட் சுகர்னு சொல்லுவோம், இதை ஃப்ரூட் சுகர்னு சொல்ல போகிறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸில் இருக்கிறனால சொல்ல போகிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரிப்பரேஷன். ஜென்ரலாக சுக்ரோஸை ஹைட்ரலைஸ் பண்ணினா ஒன்று குளுக்கோஸ் கிடைக்கும், இன்னொன்று ஃப்ரக்டோஸ் கிடைக்கும். பட் ஆனால் எனக்கு வெறும் ஃப்ரக்டோஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா, இன்னுலினோட ஃபார்முலாவும் சேம் அஸ் ஸ்டார்ச்சோடைய ஃபார்முலா மாதிரியே தான். பட் ஆனால் ஸ்ட்ரக்சரலி டிஃபர். அந்த இன்னுலினை எடுத்துக்கிட்டு ஹைட்ராலிசைஸ் பண்ணினா யூ கெட் ஃப்ரக்டோஸ். ஏன்னா இன்னுலினில் வந்து என்ன இருக்குன்னா, ஃப்ரக்டோஸினுடைய ஸ்ட்ரக்சர் தான் பாலியாக போயிட்டுருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிளான ஒரு சின்ன விஷயம். இப்போ என்னென்னா, ஒரு ஸ்டார்ச்சை எடுத்து நான் வந்து ஹைட்ராலிசைஸ் பண்ணினா எனக்கு N மாலிகுல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இன்னுலினை பொறுத்த வரைக்கும் என்ன கிடைக்குன்னா ஃப்ரக்டோஸ். அப்போ அங்கே மோனோமர் யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ச்சை பொறுத்த வரைக்கும் மோனோமர் யூனிட் என்ன சார் அப்படின்னா குளுக்கோஸ். இன்னுலினை பொறுத்த வரைக்கும் மோனோமர் யூனிட் என்னென்னா ஃப்ரக்டோஸ். இது ஒரு ஒன் மார்க்லேயோ இதில் வேறு ஹவு டு ப்ரிப்பேர் ஃப்ரக்டோஸ் கமர்ஷியலி அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட இதை நீ எழுதணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். இதில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ்க்கு சிமிலராக வரும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ரக்டோஸ் இஸ் ஏ ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் சுகர்ஸ். ஓகே, இட் இஸ் ரெடிலி சாலிபிள் இன் வாட்டர். ஃப்ரெஷ் சொல்யூஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் -133 degrees. இந்த மைனஸுங்கிறது என்னென்னா லீவோ ரொட்டேட்டரிக்காக சொல்லியிருக்காங்க, விச் சேஞ்சஸ் -92 degrees அட் ஈக்விலிபிரியம் டியூ டு தி மியூட்டா ரொட்டேஷன். இந்த அங்கே குளுக்கோஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக வந்திருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ். ஓகே, ஸோ சிமிலர் டு குளுக்கோஸ், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் இஸ் ரெடியூஸ்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃபேக்ட்ஸ். ஃபஸ்ட்டு எலமெண்டல் அனாலிசிஸ் அஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து அங்கேயும் அதே தான் சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ எலமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் ஷோஸ் தட் இட் ஹேஸ் தி மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6. நெக்ஸ்ட்டு, ஃப்ரக்டோஸ் ஆன் ரிடக்ஷன் வித் HI அண்ட் ரெட் பாஸ்பரஸ் கிவ்ஸ் அ மிக்சர் ஆஃப் என்ஹெக்ஸேன் செகண்ட் பாயிண்டும் விச் இஸ் சேம் ஆர் சிமிலர் டு தட் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் சேம். அப்போ இதுலேயும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கார்பன் வந்து லீனியராக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு, ஃப்ரக்டோஸ் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சிலமின் HCN, இட் ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பனல் குரூப் இந்த ஃப்ரக்டோஸ். ஓகே, இப்போ ஃப்ரக்டோஸ்லேயும் என்னன்னா ஹைட்ராக்சிலமின் HCN கூட சேர்ந்தால் கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சின் கிடைக்கும். ஓகே, அதுமாரி சைனோஹைடனும் கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நான் என்ன கன்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு கார்பனல் குரூப் இருக்குது, இட் மேபி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் ரியாக்ட்ஸ் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரேட். அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கூட போடும்போது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரிடின் டு ஃபார்ம் பென்டா அசிட்டேட். ஸோ திஸ் ரியாக்ஷன் இண்டிகேட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் 5-hydroxyl குரூப் இன் ஃப்ரக்டோஸ் விச் இஸ் ஆல்சோ சிமிலர் டு தட் ஆஃப் குளுக்கோஸ். ஓகே, ஸோ ஃப்ரக்டோஸ் இஸ் நாட் ஆக்சிடைஸ் பை ப்ரோமின் வாட்டர். இங்கே இருந்தால் டிஃப்ரென்ஸ், ஃப்ரக்டோஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ப்ரோமின் வாட்டர் கூட என்ன செய்யாது, ஆக்சிடைஸ் ஆகாது. அப்போ இதுலேருந்து என்ன செய்யணும்னா, திஸ் ரூல்ஸ் ஆஃப் த பாசிபிலிட்டி ஆஃப் தி ஆப்சன்ஸ் ஆஃப் அன் ஆல்டிஹைட் குரூப். ஓகே, அப்போ இதில் இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஆல்டிஹைட் குரூப் இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ என்ன இருக்குது அப்படின்னா கீட்டோன் குரூப் தான் இருக்குது. ஏன்னா மேற்கனே சொன்னோம் HCN அந்த NH2O ஹைட்ராக்சிலமினியும் HCN போட்டோம்னா ஒன்று ஆல்டிஹைட் இல்லைன்னா கீட்டோன் குரூப் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ப்ரோமின் வாட்டர் போடும்போது அது ஆக்சிடைஸ் ஆகலை அப்படிங்கிறனால இதில் என்ன இல்லை, ஆல்டிஹைட் இல்லை அப்படின்னா என்ன சார் இருக்குது, கீட்டோன் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த பார்ஷியல் ரிடக்ஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் வித் சோடியம் அமால்கம் அண்ட் வாட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா சோடியம் அமால்கம் அண்ட் வாட்டர் போட்டு ரெடியூஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ என்னென்னா கீட்டோனை ரெடியூஸ் பண்ணாலும் ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா, அதோட கரஸ்பாண்டிங் ஆல்கஹால் கீட்டோனை ரெடியூஸ் பண்ணால் அப்புறம் செகண்டரி ஆல்கஹாலாகவும், ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணால் ப்ரைமரி ஆல்கஹாலும் மாறும். ஸோ இப்போ வாட்டர் ப்ரொடியூசர்ஸ் ஏ மிக்சர்ஸ் ஆஃப் சார்பிட்டால் அண்ட் மேனிட்டால் விச் ஆர் எப்பிமேஸ் அட் த செகண்ட் கார்பன். ஓகே, இங்கே பாருங்கள், இது சார்பிட்டால், இங்கே பாருங்கள் செகண்ட் கார்பனில் இங்கே ஹச், இங்கே ஓஹச். அதே மாதிரி இங்கே பாருங்கள் செகண்ட் கார்பனில் ஹச், ஓஹச். இந்த சார்பிட்டால் மேனிட்டால் வர்றதுனால இந்த செகண்ட் கார்பனில் தானே டிஃப்ரென்ஸ் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கார்பனில் தான் டிஃப்ரென்ஸ். அப்படின்னா என்னென்னா செகண்ட் கார்பனில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கீட்டோ குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ த நியூ அசிமெட்ரி கார்பன் இஸ் ஃபார்ம்ட் அஸ் C2. திஸ் கன்ஃபார்ம்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கீட்டோ குரூப்ஸ். அது எத்தனை கார்பன் ஆட்டத்தில் இருக்குது அப்படின்னா செகண்ட் கார்பன் ஆட்டத்தில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்தது ஆக்சிடேஷன் வித் நைட்ரிக் ஆசிட் கிவ்ஸ் கிளைகாலிக் ஆசிட் அண்ட் டாட்டாரிக் ஆசிட் விச் கண்டெயின் ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் கார்பன் ஆட்டம் தேன் இன் ஃப்ரக்டோஸ். ஸோ இங்கே கவனிங்க, இந்த இடத்துல கிளீவேஜ் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான், அதாவது இப்போ என்னென்னா கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் ஏஜென்ட்.
இப்போ என்னென்னா கீட்டோன் குரூப் யார் கூட சேர்ந்து போவாங்க அப்படின்னா, இந்த கீட்டோனில் இந்த சைடில் ஒரு கார்பன் இருக்குது, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கார்பன் இருக்குது. அப்போ கிளீவேஜ் இங்கே நடக்கும்போது என்ன நடக்குன்னா, இந்த கீட்டோ குரூப்பு ஸ்மாலர் அல்கைல் குரூப்போடு சேர்ந்து போயிடும். அப்போ இந்த கீட்டோ குரூப் என்ன மாறினா ஆசிட் குரூப்பாக மாறிடுச்சா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஆசிட் குரூப்பாக மாறிடுச்சா. அப்போ இந்த கீட்டோ குரூப்பு தான் ஆக்சுவலி என்னவோ மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசிட் குரூப்பாக மாறியிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு கிளீவேஜ் நடந்துச்சா, அதுக்கப்புறம் கீழே எத்தனை கார்பன் இருக்குது, 1, 2, 3, 4 கார்பன் இருக்கிற ஒரு ஆசிட். இதுக்கு டார்ட்டாரிக் ஆசிட், இது கிளைக்காலிக் ஆசிட். இதுலேருந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே கார்பனு கார்பனுக்கும் இடையில இருக்கிற கிளீவேஜ் எங்கே வருதுன்னா C2-C3 இடையில. அப்போ சிஓ குரூப் எங்கே இருக்குன்னா செகண்ட் கார்பனில் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், திஸ் ஷோஸ் தட் கீட்டோ குரூப் ப்ரெசென்ட் இன் தி C2, இட் ஆல்சோ தட் ப்ரைமரி அல்காலிக் குரூப் ஆர் ப்ரெசென்ட் அட் தி C1. இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ரைமரி அல்காலிக் குரூப் எங்கே இருக்குன்னா C1 இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பேஸ்ட் ஆன் தீஸ் எவிடன்சஸ் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் ப்ரொபோஸ் ஆன் தி ஃப்ரக்டோஸ். ஸோ கீழே பாருங்கள், ஃப்ரக்டோஸ்க்கான ஸ்ட்ரக்சரை கீழே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டில் சிஹெச் குரூப் இருக்குது, செகண்டில் கீட்டோன், அதுக்கப்புறம் எல்லாம் சிஹெச்ஓஹெச் குரூப். இங்கே பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் சிஹெச்2ஓஹெச் குரூப், இது வந்து டிங்கிறதுனால டி ப்ளஸ் ஃப்ரக்டோஸ்ன்னு எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கவனிங்க, எப்போதும் போல் இதே மாதிரியே எழுதிக்கணும் சிஹெச். ஏன்னா நம்ம கிளிசரால்டிகைட்லேருந்து எடுக்கும்போது அந்த ஹச்சும் ஓஹெச்சும் லெஃப்டில் ஹச் இங்கே ஓஹெச்சும் தான், அது டின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே பார்த்துங்க, ஓகே இது மாற்றி போட்டிங்கன்னா ஆக்சுவலி அது என்னவாக இருக்குன்னா எல், இந்த ஹச் இங்கேயும் இங்கே ஓஹெச்சும் போட்டிங்கன்னா அது எல், ரைட்டாப்பா. ஸோ இது ஃப்ரக்டோஸ்னுடைய ஸ்ட்ரக்சரை ரிடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர், இந்த சைக்கிள் ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ட்ரா தி சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். ஸோ இங்கே கவனிங்க, சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். இப்போ முதல்ல இந்த ஃப்ரக்டோஸ்னுடைய ஸ்ட்ரக்சரை நான் வரைகிறேன் இங்கே, அதாவது இதை நான் வந்து எழுதுகிறேன் பாருங்கள். C(OO), COOH, இந்த தேர்ட் கார்பன்லேருந்து சிமிலர் டு வந்துடும், அதாவது குளுக்கோஸ் மாதிரியே கிடைக்கும். ஓகே இது ஃப்ரக்டோஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஓஹெச் குரூப் இருக்குல்ல, இது நேராக என்ன பண்ண போகுது அப்படின்னா, விச் இஸ் அட்டாக்ஸ் கார்பனில் கார்பன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், இந்த கார்பனில் கார்பன் நேராக இது கூட இந்த கார்பனில் வந்துடும். ஏன்னா இந்த ஓஹெச் குரூப் போனால் இங்கே ப்ளஸ்ஸாக மாறும். இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்ட் ஆக்சுவலி இங்கே ஆக்சிஜன் மேலே வந்தால் மைனஸ், அந்த மைனஸ் ஆச்சு ப்ளஸ்ஸை வந்து அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது இங்கே பார்த்துக்கோ, நீங்கள் கவனிங்க, இந்த CH2OH குரூப்பு அப்படி இருக்கட்டும். ஓகே இங்கே கவனிங்க, இந்த இடத்துல சாரி இதை வந்து வேறு மாதிரி எழுதுவோம். இந்த அஞ்சாவது கார்பன் இருக்கு இல்லையா, இதை வந்து இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிஓ குரூப்னுடைய கார்பன் வச்சுக்கோ. இந்த இடத்துல CH2OH குரூப்பையும் இங்கே ஓஹெச் குரூப்பையும் வச்சுப்போம், ரைட்டா. இதுதான் ஆக்சுவலி 1வது கார்பன், இது 2வது கார்பன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வச்சுக்கலாம், அதே மாதிரி இங்கே ஹச்சு, இங்கே CH2OH. ஸோ இதுக்கும் இதுக்கும் இடையில என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாண்டு. ஓகே இது 2வது கார்பன் ஆக்சுவலி, இது வந்து ஓஹெச் குரூப்பு, இது வந்து இது 1வது கார்பன், இது 2வது கார்பன், இது 1வது கார்பன், இது 2வது கார்பன். இப்போ 2வது கார்பனுக்கும் 5வது கார்பனுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம மாற்றி எழுதலாம் தானே, இதை எடுத்துக்கிட்டு இங்கே CH2OH குரூப்பையும் இங்கே வந்து ஓஹெச் குரூப்பையும் எழுதிக்கலாம். அதேமாதிரி வழக்கம் போல் இங்கே பார்த்துக்கிட்டே எழுத வேண்டியதுதான். இதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே இப்போ இங்கே மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது பாருங்களேன், 1, 2, 3, 4 கார்பன். ஓகே இப்போ நான் இதுக்கு ஸ்ட்ரக்சர் எழுத போகிறேன் எப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள்.
இங்கே வந்து OH குரூப் வந்து ஆக்சுவலி லெஃப்டில் இருந்ததுன்னா இதை வந்து பீட்டான்னு சொல்லுவோம். இந்த OH குரூப் இங்கே ரைட்டில் இருந்ததுன்னா இதை ஆல்ஃபான்னு சொல்லுவோம். ஓகே, இதோடைய ஸ்ட்ரக்சரை நான் எழுதுறது கொஞ்சம் கவனிங்க. இந்த ஃபியூரனுடைய ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஒரு 5 மெம்பர் ரிங் ஸ்ட்ரக்சர் எழுதுவோம். இது வந்து ஆக்சுவலி ஃபியூரனுடைய ஸ்ட்ரக்சர், இது 5 மெம்பர் ரிங் இல்லையா. அதில் ஒன்று வந்து ஆக்சைடு பிரிட்ஜாக போட்டுட்டேன், மற்றதெல்லாம் இப்படி போட்டுக்குவோம். ஓகே, இப்படி எழுதிக்கலாம் ரைட்டா? அப்போ சரி, கவனிங்க, கொஞ்சம் மாற்றி எழுதுகிறேன், ஏன்னா அது போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நீங்கள் கவனிங்க, ஆக்சிஜன் இப்படி எழுதிட்டு கொஞ்சம் இப்படி போட்டுக்கும். இப்படி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா. ஓகே, இது 5 மெம்பர் ரிங், இது வந்து ஆக்சுவலி ஃபியூரனோட ஸ்ட்ரக்சர், அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஃபியூரனோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ மேலே என்ன செய்வோம்னா வளர்க்கும் பொழுது தான் ரைட் சைடில் என்ன இருக்குதோ அது கீழே எழுதணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 1வது கார்பன் ஆட்டம் இருக்கிறதுனால இங்கே CH2OH அப்படின்னு எழுதுகிறேன். இது ஆக்சுவலி 2வது கார்பன் ஆட்டம், இது வந்து 2nd கார்பன் ஆட்டம் இல்லையா. ஸோ அடுத்தது என்ன, CH2OH-க்கு அப்புறம் கீழே H இருக்குது, அப்புறம் என்ன இருக்கும், OH இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வளர்க்கும் போல் கீழே ஹச்சு மேலே CH2OH, இந்த இடமும் மாறாது. இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே CH2OH மேலே எழுதி கீழே ஹச் எழுதணும், இவ்வளோ தான் விஷயம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், இங்கே OH எழுத போகிறேன், இங்கே OH, இங்கே என்ன ஹச் முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீட்டா டி குளுக்கோ சாரி ஃப்ரக்டோ ஃபியூரனோஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதோட ஃபார்முலா என்னென்னா இதோட நேம் என்னென்னா பீட்டா டி ஃப்ரக்டோ ஃபியூரனோஸ். ஏன் ஃபியூரனோஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபியூரனோடைய ஸ்ட்ரக்சர், அங்கே பைரனோஸ்ன்னு ஏன் சொன்னோம்னா பைரனோடைய ஸ்ட்ரக்சர் வந்துச்சு. ஓகே, 6 மெம்பர் ரிங்கு அதில் ஒரு ஆக்சிஜன் வரும், இது 5 மெம்பர் ரிங்கு ஒரு ஆக்சிஜன். ஓகே, இதே தான் எங்கேயும் நான் எழுத போகிறேன், இங்கே கவனிங்க. ரைட்டா? ஸோ இங்கே பார்த்துங்க, ஸோ இப்போ இங்கே ரைட் சைடில் என்ன இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா OH குரூப் இருக்குது. இங்கே ரைட் சைடில் ஆக்சுவலி என்ன இருக்குது, OH, இந்த OH குரூப் இங்கே இருக்குது. ஸோ அதனால் கீழே OH குரூப் எழுதிடுறேன். அப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னா CH2OH குரூப் இருக்குது. ஓகே, அதுமாதிரி வளர்க்கும் போல் கீழே என்ன இருக்குது அப்படின்னா 3rd கார்பன் இடத்துல H இருக்குது, இங்கே OH, இங்கே ஹச்சு CH2OH, இதுவும் மாறாது, இது அங்கே போய் எழுதுன மாதிரியே தான். ஸோ அப்போ பாக்கி இருக்கிறதெல்லாம் இங்கே எழுத வேண்டியதான், இங்கே OH, இங்கே ஹச்சு. ஓகே, இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா ஆல்ஃபா டி ஃப்ரக்டோ ஃபியூரனோஸ். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இந்த பீட்டாவிலேருந்து ஆல்ஃபா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு ஓப்பன் சைன் வந்து தான் வரும், இது வந்து சைக்கிளிக், இது சைக்கிளிக், இவ்வளோதான்ப்பா விஷயம். சின்னதாக ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் போடுறது, இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரை நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, ஆல்ஃபா பொறுத்த வரைக்கும் CH2OH குரூப்பு மேலே இருக்கா, இப்போ நமக்கு வந்துட்டு இருக்க ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஆல்ஃபா பொறுத்த வரைக்கும் CH2OH குரூப் மேலே இருக்கு பாருங்கள். பீட்டாவை பொறுத்த வரைக்கும் CH2OH குரூப் எங்கே இருக்குது, கீழே இருக்கா, மற்றதெல்லாம் சேமாக தான் இருக்கும், இது மட்டும்தான் சேஞ்சஸ். ஓகேப்பா, ஸோ இது எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ இதில் வந்து என்னென்னா எப்படி வந்து ஒரு ஓப்பன் செயின் க்ளோஸ் செயினை ஃப்ரக்டோஸ்க்கு எப்படி எழுதணும், குளுக்கோஸ்க்கு எப்படி எழுதணும், இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பாலிசாக்கரைட் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, இதெல்லாம் கொஞ்சம் நோட்டில் எழுதி பாருங்க.